ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரே, போற்றி போற்றி போற்றி. அழல் போம், வழ்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், நீங்கா துயரம் போம், நல்ல குணமதிகம் மாமருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுத காள். திருச்சி சம்பளம் ஓம் சக்தி. ஓம் மயில முருகனுக்கு அரங்கரோகரா, திருப்போரூர் முருகனுக்கும் அரங்கரோகரா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகம் ராஜாதி ராஜ யோகிராஜ பரம்பிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஓம் சாய்ராம். ஓம் கால காளாய வித்மகே கால தீதாய தீமகே தன்னோ கால பைரவ பிரச்சோதயாதே. ஓம் கால காளாய வித்மகே கால தீதாய தீமகே தன்னோ கால பைரவ பிரச்சோதயாதே. அனைவருக்கும் மகா கால பைர அஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியது, வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது மகா கால பைர அஷ்டமி. சிறப்பான நாள். சத்ருக்களை அழித்து நல்லவர்களை காப்பது, சம்ஹாரம் செய்வார் பைரவர். பைரவர் வழிபாடு என்பது அவரை வணங்கும் பொழுது நம்மளுடைய பயங்கள் நீங்கிவிடும். வாழ்க்கை பற்றிய பயம், நோய் பற்றிய பயம், வறுமை பற்றிய பயம், எதிர்காலம் குறித்த பயம், எந்த பயமாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பைரவரை வணங்கும் பொழுது பயங்கள் நீங்கிவிடும், நம்மளுடைய தலையெழுத்தே மாறிவிடும். 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரமும் அவருள் அடக்கம். மேலும் 21 அஷ்டமி தினங்கள் அவரை தொடர்ந்து நம்ம வழிபடும் பொழுது நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் அவர் நீக்கிவிடுவார், இன்பங்களை அருள் செய்வார். மேலும் அவருடைய திருநாமத்தை நாம் போற்றும் பொழுதும் நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜுவாலை நிறத்துடைய ஜடையை உடையவரே, சந்திரனை தரித்தவரே, ஆகாயம் பூமி ஐம்பூதங்களுக்கும் காவலாக விளங்குபவரே, பஞ்சபூதங்களின் தலைவரே, நிர்வாணமான நிலையில் நின்ற கோலத்தில் நாய் வாகனத்தோடு காட்சி தருபவரே, சத்ருக்களை அழிப்பவரே, பூத பிரேத பிசாச கணங்களுக்கும் தலைவரே, உலகத்துக்கும் காவலாய் விளங்குபவரே, கோலாகலமாக ஆனந்த கூத்தாடுபவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம் போற்றுகிறோம் என்று அவரை போற்றி அவருக்கு நெல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி மிளகு திரியும் போட்டு முக்கனுடைய தேங்காயில் நிச்சயமாக அவருக்கு விளக்கை ஏற்றும் பொழுதும் நம்மளுடைய தோஷங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். மேலும் அவருக்கு நெய்வேத்தியங்கள், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை, நெய்யப்பம், அதரசம் போன்ற ஏதாவது ஒன்று அவருக்கு நம்ம படைக்கும் பொழுதும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வில் கஷ்டங்கள் மறைந்து இன்பங்கள் பெருகும். தாறுவாரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருக்காரு. வரலாறு நம்ம பைரவர் எப்படி உருவானார் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த தாறுவாரன் அப்படின்ற அசுரன் சிவபெருமானம் வரங்களை பெற்றுக்கொள்கிறார். சாகாத வரம் வேணும் கேட்கிறாரு. சிவபெருமான் சொல்றாரு, உலகில் உள்ள உயிரினங்கள் பிறந்தால் இறப்பு என்பது நிச்சயம், அதனால அந்த இறப்பு மட்டும் எப்படி வேணும்னு நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அசுரன் என்ன சொல்றாங்க, எனக்கு இறப்புன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஒரு பெண்ணால் தான் எனக்கு இறப்பு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். ஏன்னா பெண்ணால் நம்மளை எப்படி வந்து சாகடிக்க முடியும், நம்ம எப்படி இறப்போம் அப்படின்னு ஒரு கர்வத்தில் அவர் கேட்கிறார். அதே மாதிரி சிவபெருமானும் வரங்களை கொடுக்கிறார். அவருடைய அட்டகாசங்கள் அதிகமாகிட்டே வருது. அசுரன் வரங்களை பெற்றுக்கொண்டால் வானத்துக்கும் பூமிக்கும் என்ன கொடுமைகள் செய்யாமல் இருக்கிறதுன்றதை விட எந்த கொடுமைகளை செய்யலான்றது தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தான். அதனால எல்லா கொடுமைகளையும் எல்லாருக்கும் செய்துட்டு இருந்தாங்க. தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை போய் முறையிடுறாங்க, அந்த அசுரனை எப்படியாவது நீங்க அழைக்கணும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ சிவபெருமானும் சக்தியும் அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் பொழுதும் சிவபெருமானுடைய கண்டத்தில் இருந்த ஆழகால விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆழகால விஷயத்துல இருந்து ஒரு கரைப்படைந்த ஒரு ஜுவாலையை சக்தி எடுக்கிறாங்க, ஆதிபராசக்தி தாய் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுதும் அந்த ஜுவாலைக்கு காளி, அதாவது காலம்ன்றது விஷம், அந்த காலம்லேருந்து எடுத்ததுனால காளி என்ற திருப்பெயரை சூட்டி அந்த காளியானவள் அவளிடமிருந்து ஒரு கனலை உருவாக்கி அந்த அசுரனை அழைக்கிறாள். அந்த கனலானது அதற்கு
பிறகு சிறு குழந்தையாக மாறி அந்த காணியானவள் அவனுக்கு பால் ஊட்டுகிறாள், சீராட்டுகிறாள், வளர்க்கிறாள். மறுபடியும் அந்த குழந்தையும் காளியும் எங்கிருந்து காலத்திலிருந்து விஷத்திலிருந்து தோன்றினார்களோ சிவபெருமானுக்குள்ளேயே ஐக்கியமாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு சிவபெருமான் எட்டு சக்திகளாக கொண்ட பைரவர்களை ஒன்றாக சேர்த்து கால பைரவர் என்று பெயரை சூட்டுகிறார். காலம்னா விஷம், அழகான விஷத்திலிருந்து அந்த கண்டத்திலிருந்து உருவாகிய விஷத்திலிருந்து உருவானவர் என்பதுதான் பொருள். சிவபெருமானுக்கும் ஆதிபராசக்தி தாய்க்கும் காவலாக விளங்குகிறார் கால பைரவர். எல்லாருக்குமே காவலாக விளங்குகிறார். மேலும் அவரை நாம் வணங்கும் பொழுதும் சொர்ண ஆகர்ஷண பைரவராக வணங்கும் பொழுதும் மேலும் பல நன்மைகளை நமக்கு அவர் கொடுக்கிறார். அதனால எப்போதுமே நம்மளுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கும் தேய்பிரை அஷ்டமியில சென்று வணங்குவது சிறப்பு, மகா கால பைரவ அஷ்டமி தேய்பிரை நாளில் வணங்குவது அதைவிட மிக சிறப்பு. அதனால கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் நிச்சயமா சென்று வணங்கலாம். செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அவரை வணங்கி மனதார அவருக்கு நம்ம நைவேத்தியங்களை சமர்ப்பித்து உண்மையான பக்தியோடு அவரை நாம் நேசித்தால் வணங்கினால் நிச்சயமாக நாம் கேட்கும் வரங்களையும் கேட்காத கோடிகளையும் அவர் அள்ளி கொடுப்பார். எல்லா நலமும் வளமும் பெறும் வாழ்த்துக்கள். நம்முடைய யூடியூப் சேனல் UTOTV ப்ளாக் யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி, நிச்சயமா இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க, ஷேர்ஸ் கொடுங்க. நம்மளுடைய எதிர்காலம் நிச்சயமா என்னுடைய பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், நல்லதே நடக்கும். நாம எல்லாருமே நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நாம செய்கிற செயல்கள் எல்லாருக்கும் நன்மையாக முடியும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு பேரானந்தமாக விளங்கும். இடையில சிறு சிறு கஷ்டங்கள் வந்தால் கூட அதையும் தாண்டி நாம நிச்சயமா ஜெயிப்போம். நாம செய்கிற செயல்களுக்கு தெய்வத்தின் துணை எப்பொழுதும் துணையாக இருக்கும், காவலாக இருக்கும். கால பைரவர் நமக்கு காவலாகவும் அனைத்து தெய்வமாகவும் இருந்து நம்மை வழிநடத்துவார். குடும்பத்தையும் குலத்தையும் வாழ வைப்பார். தர்மத்தை காப்பாற்றுவார். சத்துருக்களை அழிப்பார். உடுக்கை, சூலம், கபாலம் இவைகளை ஏந்தி கொண்டு காட்சி அருள்பவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். ஓம் அருள்மிகு கால பைரவரை போற்றி போற்றி போற்றி. என் பேர் லதா. சென்னை ஏரிக்கரை புதுப்பெருங்கலத்தூர்ல இந்த பதிவுகளை உங்களுக்காக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த அற்புதமான நாளில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் பல நல்ல பதிவுகளோடு மறுபடியும் உங்களை சந்திப்போம். விரைவில் இறைவனின் ஆசி கொண்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும், நல்லா இருக்கும். அன்பால் இணைவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். திருச்சிற்றம்பலம். ஓம் கால பைரவரே போற்றி போற்றி போற்றி.